தாவீதின் மூன்று கேள்விகள் அப்படினு சொல்லி நாம கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, யாருக்கிட்ட போன வாரத்துல நாம பார்த்தோம், தாவீதை பார்த்து சவுல் சொன்னான், தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை என்ன செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் அப்படின்னு சொன்னான். ஆனா நீங்க நல்லா அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன் வார்த்தை சொல்வதற்கு முன்பதாக இந்த தாவீது பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் அல்ல, அநேக கஷ்டங்களை அவன் பட்டான். அதற்கு பின்புதான் சொன்னான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல். இன்றைக்கும் பாருங்கள், 1 சாமுவேல் 20:1 வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 20:1 வாசிக்க கேட்கலாம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். கண்களை மூடி ஜெபிப்பமாக, பரிசுத்த பிதாவே எங்களோடு நீர் பேசும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவன் மூணு கேள்வி கேட்கிறான், நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன. மூன்று விதமான கேள்விகளை சவுளுடைய மகனிடத்தில் யோனத்தான் இடத்தில் கேட்கிறான் தாவீது. முதலாவது பாருங்க, நான் செய்தது என்ன, நான் என்ன செஞ்சேன், உன்னுடைய தகப்பனார் என்னை இவ்வளவு தூரம் துரத்துகிறாரே. தாவீது போய் யோனத்தான்ட சொல்றான், உம்முடைய தகப்பன் என்னை கொலை செய்ய கொன்று போட வகை தேடுகிறான். ஆனால் அவன் சொல்றான் பாருங்க, மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம் மாத்திரமே இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்றான். நல்லா நீங்க கவனிக்கணும், இந்த தாவீது வனாந்தரத்திலே இருந்த போது, நல்லா கவனிங்க, தாவீது வனாந்தரத்தில் இருந்த போது இந்த தாவீதை அழைத்தது கர்த்தர், தாவீதை அபிஷேகம் பண்ண அழைத்தது சாமுவேல். இது மனிதனுடைய செயல் அல்ல, இது மனிதனுடைய சித்தம் அல்ல, இது தேவனுடைய செயல். தேவனே இதை செய்தார், தேவனே இதை செய்வதற்காய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். தேவனே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்துவிட முடியாது, நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் விட்டுவிட மாட்டார். அப்ப இவன் சொல்றான், நான் என்ன செய்த, நான் என்ன தவறு செய்தேன், நான் செய்தது என்ன. வனாந்தரத்தில் இருந்த எண்ணியை ஒரு நாள் சாமுவேல் தீர்க்கதரிசி அழைத்து என்னை அபிஷேகம் பண்ணினார். பின்பு ஒரு நாள் உம்முடைய தகப்பன் ஒரு வேலைக்காரனை அனுப்பி ராஜா அழைக்கிறான் என்று சொன்னார். எனக்கும் தேவனுக்கும் புரோஜனமாய் இருந்த என்னுடைய இசை உம்முடைய தகப்பனுக்கு புரோஜனப்பட்டது. அவர் பிசாசினால் தொந்தரவு படும் போதெல்லாம், சத்துரு வந்து அவரை களங்கம் பண்ணும் போதெல்லாம், நான் இசைக்கருவி எடுத்து வாசிக்கும் போது அவர் சுகம் பெற்றார். நான் நன்மை செய்திருக்கிறேன், நான் நன்மை செய்திருக்கிறேன், நான் தீமை செய்யவில்லை, நான் செய்தது என்ன, நான் தீமை செய்யல. அப்புறம் சொல்றான், உம்முடைய தேசத்துக்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு பெரிய சவாலாய் நின்றவன் கோலியாத். இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு வழியே இல்லை, அவனிடத்தில் அடிபணிந்து போவதுதான் வழி என்ற நிலைமை வந்த போது, வேறு வழி இல்லாத சூழ்நிலை வந்த போது, கர்த்தர் என்னை எழுப்பினார், அவர் அபிஷேகித்த என்னை எழுப்பினார், தேவனுடைய செயல்படி என்னை அனுப்பினார், என்னை அங்கே நிறுத்தினார், சவால் நிறைந்த கோலியாத்தோடு எதிர்த்து போரிட எனக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். சவால் நிறைந்த கோலியாத்தோடு எதிர்த்து போரிட்டு அவனை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். ராஜாவாலும் முடியவில்லை, படையால் முடியவில்லை, சேனையால் முடியவில்லை, ஆனால் தேவனுடைய அபிஷேகம் எனக்குள் இருந்தபடினால் அந்த கோலியாத்தை லெகுவாய் நான் வீழ்த்தினேன், முடியாத காரியத்தை முடிய பண்ணினேன்.
அப்படி செல்லும் போது தான் போன வாரம் பார்த்தோம் ஜனங்கள் என்ன சொன்னாங்க சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது அப்ப நல்ல நீங்க கவுனிங்க இவன் செய்தது நன்மை செய்தான் இவன் செய்தது தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்தான் இது தேவனுடைய செயல் இது மனிதனுடைய செயல் அல்ல இது சவுல் ஏற்படுத்தின திட்டம் அல்ல இது தேவன் ஏற்படுத்தினது அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சொல்றான் பாருங்க மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தான் தூரம் ஏனா ஒரு முறை அவன் இசக்கருவி வாசித்து கொண்டிருந்த போது அவனுக்குள்ள இருக்கிற சவுலுக்குள்ள இருந்த கலங்கம் பண்ண ஆவி போன உடனே ஈட்டியை எடுத்து எரிவான் எரியும் போது அவன் சொல்றான் ஒரு அடி தூரம் தான் அவ்வளவு வேகமா எரியும் போது ஒரு அடி தூரத்திலே கத்தர் என்னை தப்புவித்தார் அந்த ஈட்டி நேரா தான் போயிருக்கணும் தாவீது மேல் கத்தருடைய சித்தம் இருந்தபடியால் நான் நினைக்கிறேன் கத்தர் அந்த ஈட்டியவே திருப்பினார் ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவன் சொல்றான் பாருங்க யோனத்தான் சொல்றான் என் தகப்பனார் உன்னை கொல்ல வகை தேடுறான் 20 அதிகாரம் 5 வசனத்துல நீ போய் ஒளிந்துக்கோ நீ சாக கூடாது அவன் சாகணும்னு நினைக்கா நீ சாக கூடாது அங்க வேத வசனம் 20 அதிகாரம் 41 வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது 20 அதிகாரம் 41 வசனத்துல யோனத்தானும் தாவீதும் சேர்ந்து ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து முத்தம் செய்த அழுதார்கள் அழுறான் தாவீது மிகவும் அழுதான் எதற்கு அழுதான் ஏன் நான் என்ன நான் செய்தது என்ன எதற்காய் உன்னுடைய தகப்பன் என்னை கொலை செய்ய வகை தேடுகிறான் நான் என்ன தவறு செய்தேன் நான் செய்த தவறு என்னவென்று எனக்கு தெரியவில்லை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படி தான் போயிட்டு இருக்கு ஏன் பிரச்சனை வருது எதுக்கு பிரச்சனை வருதுன்னே செய்யல தெரியல ஆனா சில நேரத்துல நம்மளே கேட்கும் நான் செய்தது என்ன நான் என்ன செய்தேன் உங்களுக்கு விரோதமாய் ஏன் என்னை பகைக்கிறீர்கள் ஏன் எனக்கு விரோதமாய் நிற்கிறீர்கள் ஏன் என்னை குறித்து அவதூறாய் பேசுகிறீர்கள் ஏன் என் வாசனையை கெடுக்கிறீர்கள் இதுதான் தாவீதினுடைய பேச்சு இவன் செய்த ரெண்டு நன்மை இருக்கிறது ஒன்று சவுளுடைய ஆவியை அவனை விட்டு துரத்தினவன் ராஜ்யத்துக்கு விரோதமாய் நின்ற கோலியாத்தை வீழ்த்தின நிமித்தமாய் இவனுக்கு வந்த காய்மகரமான பார்வையினால் சவுல் தனக்கு அப்புறம் இவன் வந்துவிடக் கூடாது இவன் நின்றுவிடக் கூடாது இவன் ராஜாவாகி விடக் கூடாது என்று சொல்லி இவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறான் நல்லா நீங்க கவுனிங்க நீங்களும் நானும் தேவ திட்டத்தை மாத்த முடியாது நாம் ஒரு சவுளை போல செயல்படக்கூடாது ஒரு சவுளின் சுபாவம் நமக்கு இருக்க கூடாது அவன் சொல்றான் நான் செய்தது என்ன அழுறான் மிகவும் அழுறான் ஏன் உன் தகப்பனார் என்னை கொலை செய்ய கொன்று போட சாகடிக்க என்னை தேடுகிறார் அங்க வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அந்த 41 வசனத்துல ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள் தாவீது மிகவும் அழுதான் தாவீது மிகவும் அழுதான் அப்ப யோனத்தான் சொல்றான் தாவீதை நோக்கி நீ சமாதானத்தோடு போறும் கத்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சியாக என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு இருவரும் ஆணையிட்டுக் கொண்டதை நினைத்துக் கொள்ளும் என்றார்கள் ஒருத்தர் சொல்றாங்க நீ கவலைப்படாத தகப்பன் கொல்ல நினைக்கிறான் மகன் ஆதரவா இருக்கான் ஆனாலும் இவனால முடியல நான் செய்தது என்ன அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை செய்யாமலேயே அநேக குற்றங்களை நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்களுக்கு விரோதமாய் பேசாமலேயே நாம் அநேக காரியங்களை குறித்து வாதிக்கப்படுகிறோம் நீங்களும் வாதிக்கப்படலாம் நானும் வாதிக்கப்படலாம் தாவீதும் வாதிக்கப்பட்டான் நன்மை செய்தான் இந்த சவுல் ராஜாவுக்கு தேசத்துக்கு நன்மை செய்தான் ஆனால் அவனுக்கு வந்ததோ தீமை மரணத்துக்கு ஏதுவான ஆக்கினை உடைக்கப்பட்டான் நொந்து போனான் சங்கீதம் 6:7 சொல்லுது சங்கீதம் 6 சங்கீதம் 7 வசனம் சொல்லுது துயரத்தினால என் கண்கள் என்ன செஞ்சது குழி விழுந்து போயிட்டு துயரத்தினால என் கண்கள் குழி விழுந்து போயிட்டு
என் சத்துருக்கள் அனைவரும் நிமித்தமும் மங்கி போயிற்று. இவனால தூங்க முடியல, இவனால நடக்க முடியல, இவனால சாப்பிட முடியல. ஏனென்றால் மிகப்பெரிய படை சவுலிடத்தில் இருக்கிறது. இந்த சவுல் எப்பொழுதும் தாவீதை கொலை செய்வதை சாகடிப்பதையே பிரதானமாய் வைத்து அவனை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான். அவன் கேட்கிறான், நான் செய்தது என்ன, நான் என்ன செய்தேன் உன் தகப்பனுக்கு? தேவையில்லாத காரியத்திலே நாம் ஈடுபட்டு தேவையில்லாத பகையை உண்டாக்கி தேவையில்லாத கோபங்களுக்கு ஆளாக கூடாது. நீங்களும் நானும் ஒரு மனிதனை உயர்த்தவோ தாழ்த்தவோ நிறுத்தவோ தள்ளவோ முடியாது. தேவன் ஒரு மனிதனை உயர்த்த சித்தம் கொண்டால் அவர் யாரையும் தள்ளி யாரையும் நிறுத்துவார். நீங்களும் நானும் ஒன்னும் செய்ய முடியாது. சங்கீதம் 54:3 சொல்லுது, சங்கீதம் 54:3 சொல்லுது, எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம் அநேகம், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். எதற்கு? இவனை முடித்து தள்ளுவதற்கு, இவன் வாழ்க்கையை முடிப்பதற்கு. நல்லா நீங்க கவனிங்க, அநேக நேரத்தில் எல்லா கவனிங்க, தலை நிமிந்து பாருங்க. அநேக நேரத்தில் நீங்களும் இதே போல கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? நான் செய்தது என்ன, நான் பேசினது என்ன, நான் நடந்து கொண்ட விதம் என்ன, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், நான் நன்றாய்தானா இருக்கிறேன், ஆண்டவருக்கு பயப்படுகிறேனே, ஆண்டவரை தானே நோக்கி பார்க்கிறேன், ஏன் எனக்கு என்ன, எனக்கு ஏன் இந்த நிலைமை, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி சவுல் பகையா இருந்தாலும், எப்படி ஒரு யோனத்தானை கத்தர் உருவாக்கி சவுளுடைய திட்டத்தை தாவீதுக்கு சொல்லி கொண்டே இருந்தாரோ, அதே போல உங்களுக்கும் ஒரு யோனத்தானை போல ஒரு நபரை உருவாக்கி ஆண்டவரே ஒழுக்காய் நின்று திட்டங்களை சொல்லி நீங்கள் சிக்கி கொள்ளாமல், நீங்க மாட்டிக்கொள்ளாமல் உங்களையும் கத்தர் தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருதயத்துல பாரம், இருதயத்துல கஷ்டம், நான் என்ன செய்வேன், அவன் கேள்வியில ஒண்ணுதான், நான் செய்தது என்ன. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் இந்த இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் கரை காண படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காண படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. சேர்ந்தான் பாடுங்க பார்க்கலாம். நான் செய்தது என்ன, நன்மதான செஞ்சேன், உதவி செய்தான செய்த, வழிதான சொல்லி கொடுத்த, என்னை சாகடிக்க, என்னை விலத்தட்ட, என்னை திசை திருப்ப, என் குடும்பத்தை அழிக்க காரணம் என்ன,
क्वेश्चन मार्क बाइबल अपने दा सोले दें नान सही दे दे येन्नल बार का क्वेश्चन मार्क रख निये नरे नरे तले नन्मस संजे निये तीम में अनुचित विगिंगला निये नल्ले द पेशी किट्टा दा आयर का कालो पड़ा निये मानी द सत्तंगल नमले व्यतर मानी द निन पढ़ेगल नमले विल्तर मानी द निन सुल्चिगल नमले विलतट्टा ओ உங்களோடு ஆண்டவர் இருக்கார் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்களா உங்களால் நன்மை பெற்றவர்களை உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்களா? நீங்கள் வழிகாட்டி உயர்ந்தவர்களை உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய நினைக்கிறார்களா? உங்களிடத்தில் நன்மையை பெற்ற கூட்டமே உங்களை விலத்தட்ட, உங்களை வீழ்த்த, உங்களை அழிக்க, உங்களை விரட்ட நினைக்கிறதா? நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் பலத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. காணாமல் போன ஆடு அன்போடு தேடினீரே, காணாமல் போன ஆடு அன்போடு தேடினீரே, கரை நீங்கள் தீமை செய்து தீமை அனுபவிப்பது வேறு, நீங்கள் நன்மை செய்து நீங்கள் தீமை அனுபவித்துக் கொண்டிருந்தால் வருத்தப்படாதீர்கள். ஒருவேளை நீங்கள் நன்மை செய்து உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டம் எழுமி நின்றால் வருத்தப்படாதீர்கள். நீங்க உங்களை போய் நிறுத்தி நல்லவன் கெட்டவன் அப்படி இப்படின்னு வாதாடினாலும் உங்களுடைய வாதாடுதல் தோற்று போகத்தான் செய்யும். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்க குடும்பத்தோடு இருக்கிறார், உங்க தொழிலோடு இருக்கிறார், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையோடு இருக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, அவர் ரெண்டாவது கேள்வி கேட்டார், என் அக்கிரமம் என்ன? முதலாவது சொன்னா நான் செய்தது என்ன, ரெண்டாவது சொல்றான் என் அக்கிரமம் என்ன. அக்கிரமம் என்னன்னு முதல்ல பார்க்கணும். அக்கிரமம் அப்படின்னா பாவத்துக்கும் மேல உள்ளது. பாவம் இருக்கு பாருங்க, பாவமே பெரிய பாவம், பாவத்துக்கும் மேல உள்ளதுதான் அக்கிரமம். இந்த அக்கிரமத்தை யார் செய்வானா? ஒரு துன்மார்க்கன் தான் செய்வான். அக்கிரமம் என்றால் என்னன்னா அநியாயத்தின் உச்சகட்டம். அக்கிரமம் என்றால் என்னன்னா சட்டத்தை அவமதிப்பது. அக்கிரமம் என்றால் என்ன கேட்டா ஈவு இரக்கம் இல்லாமல் பழி தீர்ப்பது. இப்படி சொல்லிட்டே போன அக்கிரமம் என்றால் என்ன? அது ஒரு ஒழுங்கின்மையான செயல், ஒரு முறைகேடு, ஒரு தவறு. சொல்றான் இதுல நான் எதை செஞ்சேன்? உன் தகப்பனுக்கு விரோதமா. நீங்க எத்தனை பேர் நல்லதை செஞ்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. தாவீது நோக்கம்லாம் அதான், நான் செஞ்ச அக்கிரமம் என்ன? அக்கிரமத்தை கொடுத்து கொண்டிருந்த கோலியாத்தை வீழ்த்தினது என் அக்கிரமா? உங்க சரீரத்தில் ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்கப்படுத்திக் கொண்டிருந்தது
அதை தேவன் அபிஷேகத்தால் அவருடைய பலத்தினால் இசையை மீட்டும் போது அந்த அபிஷேக வல்லமையினால் அந்த அசுத்தாவி போனதை அது அக்கிரமமா? நீர் என்னை கொல்ல வகை தேடியும் பல முறை என்னை கொல்ல வகை தேடியும் ஒரு முறை கூட உம்மை கொல்லுவதற்கு நான் திட்டம் தீட்டாமல் இருந்தனே, அது அக்கிரமமா? உம்மிட்ட இருக்கிற பிசாசை துரத்த தெரிந்த எனக்கு ராஜ்யத்துக்கே சவாலா இருந்த கோலியாத்தை வீழ்த்த தெரிந்த எனக்கு சவுல் எம்மாத்திரம் ஒரு கூலாங்கல் போதுமே, ஒரு ஈட்டி மறுபடி இதே ஈட்டியை பிடித்து திருப்பி எரிந்தால் சவுல் மறித்திருப்பானே. பல முறை தாவீதுக்கு விரோதமாய் அக்கிரமத்தை சவுல் செய்தாலும் ஒரு முறை கூட திருப்பி தாவீது சவுலுக்கு விரோதமாய் பழி தீக்கிற படலத்தை, பழி தீக்கிற சூழ்ச்சியை, பழி தீக்கிற காரியத்தை செய்யல. கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனுக்குள் இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவருக்குள் இருந்தால் இந்த சுபாவங்கள் ஒருபோதும் யாருக்குள்ளும் வராது. கர்த்தர் ஒருவனுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லா பழைய ஆவிகள் எல்லாம் ஒளிந்து போயிடும். 23:9 சொல்றான், தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான், நான் எல்லா கிரமம் செய்தேன், நான் துன்மார்க்கனா, அநியாயத்தினுடைய உச்சக்கட்டமானான் இல்லை. தனக்கு பொல்லாப்பு செய்ய சவுல் எத்தனம் பண்ணுகிறான். வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 10 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நிமித்தம் தாவீதை கொல்வதின் நிமித்தம், தாவீதை கொல்ல வேண்டும் என்பதற்காக என் நிமித்தம் ஒரு பட்டணத்தையே அழிக்க வகை தேடுகிறான். ஒரு தாவீதை வீழ்த்தணும்னா ஒரு தாவீதை வீழ்த்த முடியல, அப்ப ஒரு பட்டணத்தையே அழிப்போம், அதோடு சேர்ந்து தாவீதை செத்துருவான். இவன் கேக்குறான், என் மேல உள்ள வருத்தமே முதல்ல என்னன்னு தெரியல, பிற எதுக்காக பட்டணத்தை அழிக்கிறது? அன்பான தேவனுடையவர்களே, தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்களே, நீங்களும் இதே போல என் அக்கிரமம் என்ன என்று கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை என்றால் நாம் செய்கிற சில காரியங்கள் நிமித்தம் நம்மளை குறித்து யாராவது ஒருவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார், என் அக்கிரமம் என்ன என்று. ரெண்டு விதமாய் யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே என்றால் நீங்களும் நானும் ஒரு போதும் பிறருக்கு விரோதமாய் அக்கிரம செயலை செய்யக்கூடாது. அதே அதிகாரம் 13 சொல்லுது, தாவீது தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுவதை நிறுத்திவிட்டான், ஓடுறான். ஒரு இடத்துல அவனுக்கு வழி இல்லை, எங்கு போனாலும் அவனுக்கு பிரச்சனை, எங்கேயும் அவனுக்கு ஆதரவு இல்லை. அவன் கேக்குறான், என் அக்கிரமம் என்ன? யோனத்தானே நீ சொல்லுவாயா என் அக்கிரமம் என்ன? ஆண்டவரே நீர் சொல்லுவீரா என் அக்கிரமம் என்ன? நல்லா கவனிங்க, எல்லாரும் பாருங்க, சில நேரம் நம்ம பிறர் கஷ்டப்படுத்தும் போது இப்படிதான் ஜோமுவாங்க, அழுவாங்க போய், ஆண்டவரே என் அக்கிரமம் என்ன, என்ன ஏன் இவங்க இப்படி பேசுறாங்க, என்ன ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க, என்ன ஏன் இவங்க இப்படி பண்றாங்க. யாருக்கும் தெரியாது, இவன் இப்படி சொல்றான்னு சொல்லி சவுலுக்கு தெரியாது. இவன் இப்படி வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்திலும் யோனத்தானிடத்திலும் முறையிடுவது சவுலின் படைக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளே, நாம் சாதாரண நபர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் சாதாரண நபர் அல்ல, அவர் நீதியின் கர்த்தர். உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அவர் உங்க பக்கம் நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் பக்கம் என் பக்கம் நியாயம் இல்லை என்றால் நன்மை செஞ்சா தீமை செய்யாதீங்க, நன்மை செஞ்சா தீமை செய்யற நிலைமை வந்தா விலகிரு. ஒரு நேரம் சோறு சாப்பிட்டா கூட தீமை செய்யாது.
அந்த ஒரு நேரம் சோருக்கு மரியாதை கொடு. உன்னை கூட்டு, அன்பா கூட்டு, உன்னை வரவேற்று, உங்களை என்னையும் வரவேற்று, நல்ல இலை போட்டு, நல்ல சாப்பாடு கொடுத்து, அந்த கொடுக்கும் போது அன்பா கொடுத்தாங்க பாருங்க. ஒரு நாளும் அக்கிரமம் வேண்டாம். நான் சொல்றான், 14 வசனம் சொல்லப்பட்டுகிறது. 14 வசனத்துல பாருங்க, சவுல் அனுதினமும் அவனை தேடினான். அனுதினமும் இவன் ஒரு அநாதையை போல அங்கே இங்கேயும் ஓடிட்டு கிடக்கான். தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், என் அக்கிரமம் என்ன? உண்ட அக்கிரமம் இருந்தா தாவீதே கர்த்தரே உன்னை மாட்ட வச்சிருப்பார். அக்கிரமம் இருந்தா சவுல் ஒரு ராஜ்ய பாரத்தை விட்டு கத்தர் உன்னை விலக்கி இருக்க மாட்டார். சொல்லப்படுகிறது சவுல் அனுதினமும் அவனை தேடுறான். எப்படிங்க அவன் தூங்க முடியும்? எப்படி சாப்பிட முடியும்? ஒரு இடத்துல ஒரு ஒரு ஏதாவது செய்ய முடியுமா? ஒருத்தன் தேடனா ஒளிஞ்சுக்கலாம், படைய தேடுது. படை எப்படி தேடும்? ஒரு வாசல் வழியா வருமா? இங்க இருக்கிற எல்லா வாசலையும் சுத்தம், கீழ்த்தளத்துல நிற்கும், மேல் தளத்துல நிற்கும், சுத்தி நிற்கும், எங்கேயும் போம்பே. அனுதினமும் விடிஞ்சதுல இருந்து பொழுது சாயற வர ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா இவன் மத்தனம் தனிமையா தான் இருக்கான், அவனால முடியல. ஆனா வசனம் சொல்லுது, தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கல. தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பாதுகாப்பு நீரே அல்லவோ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு இப்ப வரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ, பாதுகாப்பு. அனுதினமும் தேடுறான். படை இருக்கு, கத்து இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. இஸ்ரவேல் படையே, சவுலுக்கு இருக்கிற படையே தாவீதை தேடுது. ஒரு மனிதனால ஒரு மனிதனை பிடிக்க முடியல. ஏன்? அதான் அவன் கேட்கான், என் அக்கிரமம் என்ன? ஏன் அக்கிரமம் என்ன? நீ அக்கிரமம் செஞ்சா நான் செஞ்சா பிடிபட்டுருவோம். இவன் அக்கிரமம் செய்யாதனால தேடினாலும் பிடிக்க முடியல. வசனம் சொல்லுது பாத்தீங்களா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனை தேடியும் தேவன் அவனை ஒப்பு கொடுக்கல. உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்க மாட்டார்? சொல்லுங்க, வாயில் திறந்து அறிக்கை எடுங்க, என்ன ஒப்பு கொடுக்க மாட்டார்? சத்தம் கேட்கல, என்ன ஒப்பு கொடுக்க மாட்டாரு? சொல்லுங்க, என்ன ஒப்பு கொடுக்க மாட்டாரு? இதை பார்த்துக்கிட்டு இருக்க, இதை கேட்டுட்டு இருக்க, உங்களை கத்தர் ஒப்பு கொடுக்க மாட்டாரு. எத்தனை சவுல்கள் தேடட்டுமே, எத்தனை சதி மோச நாசங்கள் நம்மளை தேடட்டுமே, கத்தர் உங்களோடு இருக்கிறாரு, உங்களை விட மாட்டாரு, உங்களை சூழ்ந்து நிற்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கத்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். கத்தாவே எழுந்தருளும், என்னை சொல்லும் நேரம் தீயவரே.
என்னை சூழும் நேரம் தூயவரே சொல்லுங்க தூயவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு எனக்கு சகாயர் நீரே அல்லவோ ஆதரவற்ற எனக்கு பக்க பலம் நீரே அல்லவோ பாதுகாப்பு அவன் சொல்றான் பாருங்க 22 வசனத்துல பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதை இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள் அவன் மகா தந்திரசாலி என்று எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்றான் சவுல் தாவீதன் கால் நடமாட்டத்தை பாருங்க கவனிங்க சில நேரத்துல நியூஸ்ல பார்க்கும்போது இந்த இடத்துல புலி நடமாட்டம் இருக்கிறது எப்படி கால் தடம் தெரிகிறதுன்னு நியூஸ்ல போடுவோம் அதே மாதிரி சொன்ன கால் நடமாட்டத்தை பாருங்க தாவித தூக்குவதற்கு தாவித வீழ்த்துவதற்கு தாவிதை அழிப்பதற்கு தாவிதை கொல்லுவதற்கு சவுல் எடுக்கிற அடுத்த யுத்தி தான் என்னமோ செஞ்சாச்சு கால் நடமாட்டத்தை பாரு எங்கேயாவது நீங்க போகாத இடத்துல ஸ்டெப் எங்கேயா இருக்கான்னு பாரு நட இருக்கான்னு பாரு ஏனா அவன் சாதாரண ஆள் அல்ல அவன் மகா தந்திரசாலி அவன் தந்திரவாதி அவன் பெரிய ஆளு சாதாரண ஆள் இல்ல இவரே அவருக்கு பேர் கொடுக்காரு இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் கொடுக்காங்க பாருங்க பேர் அந்த மாதிரி ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது கத்தர் இவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க வாயில திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா நீங்கள் கத்தரோடு இருந்தால் கத்தர் உங்களோடு இருப்பார் மூணாவது பாருங்க அதே 1 சாமுவேல் 20:1 நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன துரோகம் என்ன இப்போ துரோகம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் துரோகம் அப்படின்னா கூட இருந்தே குழிப்பறித்தல் தான் துரோகம் துரோகம் என்றால் என்னன்னா கூட இருந்தே முதுகில் குத்துவது துரோகம் என்றால் என்ன முதுகுக்கு நேராய் நல்லவர்களாய் அவர்களையும் நம்மளையும் காட்டிவிட்டு முதுகுக்கு பின்னால் கபட நாடகம் நடத்துவது துரோகம் என்றால் என்ன முதுகுக்கு முன்னால் அதாவது முகத்துக்கு முன்னால் அவர்களையும் நம்மளையும் நல்லவர்களாய் காட்டிக்கொள்வது கொண்டு முதுகுக்கு பின்னால் கபட நாடகம் நடத்துவதுதான் துரோகம் நாலாவது நம்ம கூட இருந்துகிட்டு நமக்கு தெரியாமலேயே நம்ம கால வாருவதுதான் துரோகம் நம்ம கூட இருந்துகிட்டு நம்ம காலையே வாருவதுதான் துரோகம் அஞ்சாவது துரோகம் என்றால் என்னன்னா நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உடைப்பது அதான் துரோகம் ஆறாவது துரோகம் என்றால் என்னன்னு கேட்டா நீங்கள் அறியாத நேரத்தில் உங்களுக்கு எதிராய் உங்களுக்கு செயல்படுவது நீங்கள் அறியாத நேரத்தில் உங்களுக்கு விரோதமாய் எதிராய் செயல்படுவது கடைசியா ஏழாவது துரோகம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு நன்மையை பெற்றாலும் அதை மறந்து அடிப்பது இந்த 7 காரியத்துல தாவீத என்ன செஞ்சான் சவுலுக்கு விரோதமா செய்யல அவன் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்யல தேவ திட்டம் தாவீது மேல இருக்கு அவன் கேக்குறான் நான் அவருக்கு அவனுக்கு இல்ல கோபம் வந்தா நம்ம எல்லாரும் மத்தவங்களை அவன் பேசிடுவோம் அது என்னையெல்லாம் நிறைய பேர் அவன் வச்சு வாங்கி தள்ளிடுவாங்க அவன் என்ன பெரிய இவனா அவரு ஆகும் என்னமும் சொல்லுங்கப்பா ஆண்டரை விட்டு மாத்திரம் போயிடாதே
யாந்தாட்டில் அதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் சொல்லிடுவாங்க, அவன் பாருங்க எவ்வளோ மரியாதை அவருங்க. நான் அவருக்கு உங்கள் அப்பனுக்கு உங்கள் அப்பாவுக்குன்னு சொல்லியிருக்கணும், அப்படிலாம் சொல்லலை பாருங்க. மரியாதை அங்கேயும் மரியாதை, அது கோபத்திலும் மரியாதை, கஷ்டத்திலையும் மரியாதை, மரண பீதியிலையும் மரியாதை. நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன நல்லா பாருங்க. நம்ம நிறைய பேர் பழகிட்டு இருக்கோம், துரோகம் மாத்திரம் யாருக்கும் பண்ணக்கூடாது. உங்களை நம்பி ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா 5 பைசா கூட தொடக்கூடாது. 5 பைசா ஒரு கடைக்கு போறோம், அவங்க ஏதோ நமக்கு தெரியாம தந்துட்டாங்க, ஒரு 10 ரூபாய் நல்லதுன்னு பாக்கெட்டுக்குள்ள வைக்க கூடாது. கடைக்காரன் தெரியாதுங்க, ஆனா கத்தர் பார்த்துட்டு இருக்க, அதுமே திருப்பி கொடுக்கணும். ஒரு ஜாமான் 1 போட சொல்லிருப்போம், 2 போட்டுருவாங்க, பில்லு பார்த்தா 1க்கு தான் இருக்கும். ஆமா போயிட்டு போகுது, கடைக்காரனுக்கு தெரிஞ்சா அவன் ஏன் செஞ்சான், அவனுக்கு அக்கறை இருக்கா, அவன் என்ன இவ்வளவு இப்படி வியாபாரம் பார்த்தா அவன் நட்டத்துக்கு ஆயிடுவான், இருக்கட்டும் இப்படி 10 தடவை பட்டதான் தெரியும். அதை நீ போய் நீங்க போய் கொடுத்து அவனுக்கு ஞாபகப்படுத்துங்கானே, பில்லுல 1 தான் கேட்டானே, ஆனா நீங்க 2 போட்டிருக்கீங்க. சொல்லி பாருங்க, அதுக்கு காசு கொடுத்துட்டு வந்து பாருங்க, உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் எவ்வளவு செஞ்சாலும் துரோகம் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நான் ஒருவருக்கு துரோகம் பண்ணினால், நான் ஒருவருக்கு துரோகம் பண்ணினால் என்னோடு பழகிற 10 பேர் நடிப்பார்கள். நான் ஒருவருக்கு துரோகம் பண்ணின அவர் தாங்கிக் கொண்டார், நிற்கிறார், வாழ்கிறார், நடக்கிறார், பேசுகிறார், துரோகத்தை மறந்து அவர் வாழ்ந்தாக வாழ்கிறார். ஆனால் அந்த துரோகத்தை செய்த எனக்கு 10 நபர்கள் அடிப்பார்கள், என்னால் நிற்க முடியாது, வாழ முடியாது, பேச முடியாது, வெளியே போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் மனிதன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான். இந்த தாவீது கடைசி வரங்க, கடைசி நிமிஷம் வர சவுல் இருக்கிற வர ஒரு புள்ளி அளவு கூட அவனுக்கு அக்கிரமம் துரோகத்தை செய்யவே இல்லை. ஏன்? ஆண்டவர் அறிகிற அறிவு நமக்குள்ளையும், ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் நமக்குள்ளையும், அந்த ரட்சிப்பு நமக்குள்ளையும், இந்த வேத சத்தியம் நமக்குள்ள இருந்தா அப்படித்தான் ஒரு வாழ்க்கை வாழணும். நான் ஒண்ணுமே செய்யல, உங்க அப்பாவுக்கு விரோதமா, ஆனா அவரையா எனக்கு விரோதமா நிற்கிறாரு. நான் என்ன செய்த, நான் செய்தது என்ன? நான் செய்யாத காரியத்துக்காய் உன் தகப்பன் துரோகம் பாராட்டி என்னை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறான். நீங்களும் அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறீர்களா? உங்களையும் அநேகர் துரோகம் செய்தது போல நினைக்கிறார்களா? துரோகத்தின் உச்சக்கட்டம் என்று உங்களை சொல்லுகிறார்களா? நீங்கள் துரோகம் செய்யவில்லை என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் வருந்தாதீர்கள், நீங்கள் அழுது உங்க கண்ணீரை வேஸ்ட் ஆக்காதீர்கள். நீங்கள் மற்ற காரியத்துக்காக ஜெபிக்க பழகுங்கள், அதை விட்டு விடுங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சவுல், ஒரு தனி நபர், ஒரு ராஜா, ஒரு படை இருக்கிற அவன் ஒரு மனிதனை தாவீதை தேடினான், அனுதினமும் தேடினான், கால் நடமாட்டத்தை பார்த்தான், எல்லா பக்கமும் அனுப்பினான். வசனம் தெளிவா ஒரே வார்த்தையில சாப்டர் முடிக்குது. ஒரே வார்த்தையில தாவீது மேல இருக்கிற அன்பையும் இரக்கத்தையும் பரிவையும் அபிஷேகத்தையும் வேதம் வெளிக்காட்டுது. தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. நீங்களும் நானும் அக்கிரமம் செய்யவில்லை என்றால், துரோகம் செய்யவில்லை என்றால், ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை விட்டுக் கொடுக்க மாட்டார். ஒருவேளை நமக்குள் அக்கிரமும் துரோகமும் இருந்தால் கர்த்தரிடத்தில் மனஸ்தாபப்படுவோம், கர்த்தரிடத்தில் இறங்குவோம், துரோகத்தை கர்த்தர் மன்னிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒரு சில கேள்வியை கேட்க? நான் கத்தருக்கு துரோகம் பண்ணினேன் எத்தனை பேர் சொல்ல, அல்லையெல்லாம் சொல்லிடாதீங்க. நான் கத்தருக்கு துரோகம் பண்ணினேன் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் கத்தருடைய சபைக்கு துரோகம் பண்ண எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கணவனுக்கு நான் துரோகம் பண்ணினது எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் மனைவிக்கு நான் துரோகம் பண்ண எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பிள்ளைகளுக்கு நான் துரோகம் பண்ணினதில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் பெற்றோருக்கு நான் துரோகம் பண்ணினது எத்தனை பேர் சொல்ல முடியும்?
என் தொழில் செய்கிற இடத்துல என் வியாபார இடத்துல நான் என் முதலாளிக்கு இல்லட்டால் என் கீழே இருக்கிற தொழிலாளிக்கு நான் துரோகம் பண்ணலன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாவீது சொல்றான், நான் துரோகம் பண்ணலங்க. பாஸ்டரா நான் சொல்ல முடியுமா என் விசுவாசிக்கு நான் துரோகம் பண்ணதில்லைன்னு நான் சொல்ல முடியுமா? அதான் அவன் சொல்றான், நான் அவருக்கு விரோதமாய் செய்த துரோகம் என்ன நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? இவன் துரோகம் பண்ணல, இவன் துரோகத்தை செய்யல. சங்கீதம் 3:1 சொல்லுது, சங்கீதம் 3:1 சொல்லுது, கர்த்தாவே கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். சங்கீதம் 3:6 சொல்லுது, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுக்கிற 16,000 பேருக்கு நான் பயப்படேன். ஏனென்றால் நீர் என்னோடு இருக்கிறீர், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு என் தேவன் நடுவரே. சொல்லுங்க, எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் நடுவரே. நீங்க செய்யாதத செஞ்சதா யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வருத்தப்படாதீங்க, நீங்க போய் கேட்காதீங்க, உங்களை நியாயப்படுத்தாதீங்க, யுத்தம் பண்ணாதீங்க, சூழ்ச்சி பண்ணாதீங்க, யார்கிட்டையும் சொல்லி உங்க பக்கம் சிபாரிசுக்கு 10 பேரை சேர்க்காதீங்க. ஜபம் பண்ணல, நாளானது அதை விளங்க பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நாளானது என்ன செய்யும்? அதை விளங்க பண்ணும். வசனம் சொல்லுது, நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். சங்கீதம் 18:5, மரண கட்டுகள் துச்சன பிரபாகம் 18:4-5, பாதாள கட்டு மரண கண்ணி என்ன சூழ்ந்து கொண்டது. தாவீது சொல்றான் என்னலாம், பாதாள கட்டு மரண கண்ணி, மரண கட்டு துச்சன பிரபாகம் என்ன சூழ்ந்து கொண்டது. என்ன சூழ்ந்தாலும் சரி, கத்த அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அதை விளங்க பண்ணும் என்பதை வெளிப்படுத்தும். சொல்லுங்க, நாளானது அதை விளங்க பண்ணும் எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வேன். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வேன். சொல்லுங்க, நாளானது அதை விளங்க பண்ணும் என்பதை வெளிப்ப. வாய்களை திறந்து உச்சரிங்க பார்க்கலாம், நாளானது அதை விளங்க பண்ணும் எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வேன். அமேன், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதே சவுல் தான் சொன்னான், தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியத்தை செய்வ, மென்மேல் என்ன செய்வ, பலப்படுவ. சொல்லிட்டு வசனம் எப்படி முடியுது? சவுல் போனா, தாவீதும் போயிட்டான். விரோதமாய் வீழ்த்தணும் நினைக்கிற எல்லா கூட்டங்களும் உங்க அருகில வரும்போது
சமாதானமா ஆகிடுவார். ஒரு அலையா சொல்லுங்க பார்க்கலாம். வீழ்த்தணும் நினைச்சு இல்ல முடியாது நினைக்க ஒன்னும் முதுக காட்ட பண்ணுவாரு, இல்ல நம்மளை பார்த்து ஓட வைப்பாரு, தூரத்துல பார்த்து நம்ம பார்த்து விலக வைப்பாரு, இல்ல சரணடைய வைப்பாரு, இல்ல சமாதானமாக்குவாரு, இல்லைன்னா உங்களையே ஆசீர்வதிக்க வைப்பாரு. அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.